हेलो गाइस वेलकम बैक टू माय यूट्यूब चैनल गाइस इधर नम्म यूट्यूब चैनल नम्म इनके इंद वीडियो ले येन्ना ना पति पागा पारोना आधा अदु ओर नाली की एवडी नम्म 950 सतोशी अदु 950 सतोशी एप्पडी एर्न पण्रदु अदु 100% ट्रस्टेड वित् पेमेंट प्रूफ ऑलरेडी पोर्ट वेबसाइट दा सो अंद वेबसाइटோட நேம் அது எல்லாமே என்னென்ன வெப்சைட்ல எவ்வளவு சதோசி ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுன்றத பார்க்க போறோம் சோ புதுசா என்ன பார்க்க போறோம்னா அதாவது பெட்கானிக்ஸ் அப்படிங்கற ஒரு எக்ஸ்சேஞ்சர்ல பாத்தீங்கன்னா 400 காயின் தராங்க அதாவது பீகோனிக்ஸ் அப்படிங்கற காயின் தராங்க அது பாத்தீங்கன்னா பிப்ரவரி 21ஆம் தேதி அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து லான்ச் பண்றாங்க சோ ஆபீஷியல் சோ பாத்தீங்கன்னா ட்ரஸ்டட்னு தான் சொல்லலாம் சோ எல்லாமே பார்த்தேன் நம்ம குரூப்ல இருக்க ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு சென்ட் பண்ணாரு சோ வெரிஃபிகேஷன் process எல்லாமே பார்த்தேன் கொஞ்சம் ட்ரஸ்டட் இல்ல ஒரு பாதி ஹாஃப் வே ட்ரஸ்டட்னு சொல்லலாம் இது ஏனா ஏர் டிராப் இல்ல ஸோ எக்ஸ்சேஞ்சில் வர டோக்கன்ன்றனால ட்ரஸ்டட் சொல்லலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மைனிங் வெப்சைட்டு மைனிங்னாலே நிறைய பேருக்கு அட போடா எல்லா மைனிங்லேயே நமக்கு பேமெண்ட்டே வரமாட்டேங்குதுன்றது தான் நான் வரும் இந்த மைனிங்கில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வருது பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் பார்த்தாச்சு ஸோ அதனால தான் இந்த மைனிங்கை போகிறேன் மைனிங்னாலே பார்த்தீங்கன்னா மைனிங்கில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் வந்தால் லாபம் வரலினா எந்த ஒரு நஷ்டமும் இல்லை நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண போகிறதில்ல ஸோ அதனால் அதை நினச்சி வருத்தப்பட தேவையில்ல ஸோ வளவலன்னு பேசாமல் நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அதில் போனீங்கன்னா அதாவது லைட் கேன் எப்படி ஏர்ன் பண்ணுறது எப்படி ஜட் கேஷ் ஏர்ன் பண்ணுறது ட்ரஸ்டடான ஏர் ட்ராப்பு அதுக்கப்புறம் டாலர் ஏர்ன் பண்ணுறது பேடிஎம் ஏர்னிங்ஸ் அதுக்கப்புறம் பிட்காயின் ஏர்னிங்ஸ் இது போல் நிறைய கேட்டகரி இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இந்த வீடியோஸ்லாம் போய் அதாவது நம்ம இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ்லாம் போய்ட்டு பாருங்கள் ஸோ எல்லாமே இது வரைக்கும் ஒர்க் ஆகிட்டுருக்கு நம்ம சேனலில் போட்ட வெப்சைட்ஸ் எல்லாமே ஸோ வாங்க கைஸ் நம்ம இன்றைக்கான அதாவது நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு எப்படி 950 சதோசி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஏர்ன் 1000 சதோசி பர் டேன்னு போட்டிருப்பேன் எந்தெந்த வெப்சைட்டில் எவ்வளோ எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸில் 250 சதோசி அதுக்கடுத்தது காயின் பேயூவில் 200 சதோசி அதுக்கப்புறம் பெட்ஃபியூரியில் 300 சதோசி பிட்ஷார்க்கில் 100 ஃபயர் ஃபஸ்டில் 100 இதெல்லாமே அப்ராக்சிமேட்டாக போட்டது இதில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 950 சதோசி வருது அதாவது பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு 9500 சதோசி கிட்டத்தட்ட 270 ரூபா INR இதில் எல்லா வெப்சைட்டுக்குமே வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நேமில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்லேயே போட்டிருப்பேன் ஸோ போய் பார்த்துங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காயின் பேயூவில் நான் வந்து கொஞ்சம் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அதை சொல்லிடுறேன் வெயிட் பண்ணுங்க கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காயின் பேயூ டேஷ்போர்டை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயின் பேயோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் கீழே வீடியோ கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ போய் இன்ஸ்டால் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க போய் பண்ணிக்கோங்க என்னோடய மெயின் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1756 சதோசி இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன அப்படி ஒர்க்னா இந்த மேலே 3 கோடி இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் வி ஆட்ஸ் போனீங்கன்னா சர்ஃப் ஆட்ஸ் இருக்கும் சர்ஃப் ஆட்ஸில் போனீங்கன்னா சும்மா ஒரே ஒரு ஒர்க் மட்டும் பண்ணி காட்டுறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் சும்மா ஒரு டெமோ தான் நம்ம மெயின் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 15 seconds இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.5 சதோசி தருவாங்க ஸோ இந்த இடத்துல போயிட்டு இதை டச் பண்ணி இந்த இடத்துல பேக் வந்துக்கிறேன் இப்போ நான் அதாவது இந்த பேஜுக்கே வந்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைம் ஓடிட்டே இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 6.5 சதோசி நம்ம கிரெடிட் ஆகிடும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதில் 200 சதோசி நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஸோ ட்ரஸ்டடு செம ட்ரஸ்டடு ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் ஏர்னிங்ஸ் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6.5 சதோசி என்னோடய இதுக்கு மெயின் அதுக்கு கிரெடிட் ஆகிடும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோ ஆட்ஸ்னால் ஒன்றும் இல்லை அதில் கொஞ்சம் ஆட்ஸ் கொடுப்பாங்க விண்டோ ஆட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ற ஒர்க் பண்ணி காட்டுறோம் இதை டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம இந்த பேஜுக்குள்ளேயே இருக்கணும் இதே சர்ஃப் ஆட்ஸ்னால் நம்ம பேஜுக்குள்ளே இருக்க தேவையில்ல பேஜ் இது பண்ணிட்டு வெளியே வந்தாலும் மேலே பார்த்தீங்கன்னா ஓடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு லைன் ஓடிட்டே இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட இது முடிஞ்சிடும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அது கம்ப்ளீட் ஆகிடும் நிறைய பேருக்கு இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது தெரியல எல்லாமே சர்ஃப் ஆட்ஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ விண்டோ ஆட்ஸ் வீடியோ ஆட்ஸ்லாம் யாருக்குமே ஒர்க் பண்ண தெரியல ஸோ அவங்களுக்காண்டி தான் இது ஒரு சின்ன டெமோ ஸோ வீடியோ வேறு டைம் ஆகிட்டே இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ் ஒருச்சு எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ நான் அவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிடறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் பார்க்க பிடிக்காது எனக்கு பார்க்க பிடிக்காது மோஸ்ட்டாக நான் மற்ற சேனலில் போய்ட்டு வீடியோ பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பேன் முக்கியமான வீடியோன்னு சொல்லுவாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பேன் வெயிட் பண்ணுங்கள் கைஸ் முடிய போகுது இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கலாம் பேக் வந்தீங்கன்னா நமக்கு 4.5 சதோசி கிரெடிட் ஆகிடும் பேக்கு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4.3 சதோசி கிரெடிட் அதே மாதிரி தான் இதில் இருக்குது எல்லாத்தையுமே ஒரு ஹை இன்கம் கைஸ் யாருமே மிஸ் பண்ணாதீங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோ ஆட்ஸும் அதே மாதிரி தான் வீடியோ வாட்ச் பண்ணுறது மூலயமா நமக்கு சதோசி தருவாங்க ஸோ இதெல்லாமே நான் ப்ளே பண்ணி காமிச்சேன்னா ரொம்ப லேட்டாகும் நீங்களே போய் பார்த்துங்க அதுக்கப்புறம் புதுசாக மோர்னு ஒன்று இருக்கும் மோரில் போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாசெட்னு இருக்கும் ஃபாசெட்டில் போயிட்டு ஒரு ஹவருக்கு ஒரு வாட்டி ஹவர்லி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் கிளைம் ஃப்ரீ பிட்காயின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டு ஸோ நான் பழைய வீடியோவில் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டைமர் ஓடும் டைமர் ஓடினதுக்கப்புறம் கிளைம் நவ்ன்றது கீழே ஆக்டிவேட் ஆகும்
முடிஞ்சிரு முடிஞ்சிரு முடிஞ்சு கிளிக் ஹியர் டு சி தி கேப்சா. கியூபிகே கேப்சாக்கு போய்க்கிறேன் நான். கியூபிகே கேப்சா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போலாம் செவன் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டூனா டூ, இதுக்கு நேராக எடுத்துன்னு போய் வச்சு வெரிஃபை பண்ணுங்கள். அதுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல கிளைம் நவுன்னு காட்டிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ 2.4 சதவீதம் கிளைமாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்சே கேட்னு ஒன்று இருக்குது. இது என்னன்ட்டு எனக்கே தெரில, இப்போ தான் உள்ளே போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரிய கோட்னு கேட்குது. வெயிட் பண்ணுங்க கைஸ். தி கேம் இஸ் இன்ஆக்டிவ், ப்ளீஸ் ஃபாலோ அஸ் வென் இட் வில் பி லான்ச். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது அன்அவைலபிள் இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வைக்க சொல்கிறாங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் எனேபிள் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், காயின் பேவெலாம் முடிச்சிக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸ்சேஞ்சரோட, அதாவது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட வெப்சைட் தான். இப்போ பார்க்க போகிறது தான் புதுசான வெப்சைட். அதாவது நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அதாவது மைனிங் சொல்லியிருப்பேன். மைனிங்கோட நேம் பார்த்தீங்கன்னா யுரேனியம் டாட் கேஷ். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சேனலில் போட்டிருந்தாங்க. நான் மைனிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணுறது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கும். இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்கும் கைஸ், அதை டச் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலரில் இருக்கும், டச் பண்ணிக்க நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வித் கூகுள் ப்ளஸ் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மெயிலே இல்லை, கன்ஃபார்ம் மெயில் வேணால் கொடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நான் இதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ண முடியல. லாங்குவேஜ் உள்ளே போனதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம். என்னோட மைனிங் நான் அவ்வளோதான், உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு கைஸ். நீங்கள் அதாவது நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களோட மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். மேலே இந்த 3 கோடு இருக்கும், அதை டச் பண்ணி இந்த இடத்துல இந்த பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் லாங்குவேஜ். இதில் உங்களோட ஒர்க் எதுவுமே இல்லை கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த நிறைய மைனிங். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் வருது. ஸோ அதனால தான் போகிறேன். சைன் அப் போன சவே பார்த்தீங்கன்னா நமக்கு 30 USD கொடுத்துருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 30 USD வட்டி வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. இந்த இடத்துல மினிமம் பார்த்தீங்கன்னா 1 USD இருந்தாலே வித்ரா பண்ணிக்கலாம். செம்ம ட்ரஸ்டடு. ஸோ எல்லாம் ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணால் பண்ணி விடுங்க. மினிமம் அதாவது 1 USD வந்ததுக்கப்புறம் நம்ம வித்ரா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் என்ன பெனிஃபிட்னா நம்மளோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறது, அதாவது அஃபிலேட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது ரெஃபர் பண்ணுறதுக்கு செம்ம ஒர்த்து. ஏன் செம ஒர்த்துனா ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1 USD கிட்ட அவங்க ரெஃபர் போனஸாக தராங்க. யுரேனியம் கேஷ் ப்ரொவைட்ஸ் ஜென்ரஸ் ரிவார்ட்ஸ் ஃபார் ரெக்கமெண்டேஷன் அண்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் யுவர் ஓன் நெட்வொர்க் ரிஜிஸ்டர் ஃபார் ஈச் பர்சன். அதாவது உங்களோட ரெஃபரல் லிங்க்லாம் உங்கள் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணாங்கன்னா 1 USD நமக்கு வந்துகிட்டே இருக்கும் கைஸ். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. செம ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஆஸ் வெல் அஸ் டிடெக்ஷன் 3 லெவல் ஆஃப் அஃபிலேட். அதாவது 7%, 3%, 3 லெவல் வரைக்கும் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு மற்ற ஒருத்தரை ரெஃபர் பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதான், அப்படியே போயிட்டே இருந்தால் செம இன்கம் இருக்குது. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. செம ட்ரஸ்டடு. ஸோ பேமெண்ட் வரும், இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. நம்ம வித்ரா எடுக்கும்போது வருமானு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஆனால் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சைன் அப் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ண போகிறீங்க. ரெஃபர் பண்ண முடியாதுன்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெஃபர் பண்ண முடியன்றவங்க பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இதில் சொல்கிறபடி பார்த்தா வேறு எதுவுமே இல்லை. சைன் அப் போனஸ் 30 USD, மினிமம் வித்ரா 1 USD, ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் 1 USD. இதில் நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல. உள்ளே வந்ததான் இல்லையே போதும், மைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். வித்ரா பார்த்தீங்கன்னா எதில் எடுக்கலாம்னா பேயர் பெர்ஃபெக்ட் மணி, இது ரெண்டுத்துலேயும் நம்ம வித்ரா எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அது. ஸோ இல்லாதவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பேயர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்றது, பெர்ஃபெக்ட் மணி ஓப்பன் பண்ணுறதுன்றதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் முடிஞ்சிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் எப்படி 1000 சதோசி ஏர்ன் பண்ணுறது, அதுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மைனிங் வெப்சைட் சொல்லியிருந்தேன், அதான் மைனிங் வெப்சைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு எக்ஸ்சேஞ்சர் பெட்கானிக்ஸ், அதாவது BETCONIX பெட்கானிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட லிங்க் இருக்கும், லிங்கை டச் பண்ணி உள்ளே போய்ங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவோம். உங்களோட மெயில் ஐடி அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றதுனால நான் உங்களுக்கு ஷோ பண்ணல. அதாவது உங்கள் மெயிலை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் உள்ளே வந்தீங்கன்னா இது போல தான் கைஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 400 பெட்கானிக்ஸ் தரதாக சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் எப்படி போய் பார்க்கணும்னா இந்த கோடை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலட்ஸ்னு இருக்கும். வேலட்ஸ்க்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்னு ஒன்று இருக்கும். ஸ்பாட்டில் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஷோ பேலன்ஸ் ஆஃபில் இருக்கும், ஷோ பேலன்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வந்துட்டு இருந்தீங்கன்னா பீகோனிக்ஸ், அதாவது பீனிக்ஸ் அப்படின்ற ஒரு காயின் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 400 காயின். இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. February 21 அப்புறம் நம்ம இதை வித்ரா எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெபாசிட் வித்ரால் ட்ரேட் எல்லாமே நடந்துட்டுருக்கு இதில். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான எக்ஸ்சேஞ்சர். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிட்காயின் அது போல் எத்தீரியம் நீங்கள் எது வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எந்த அளவுக்கு ட்ரஸ்டட்னு தெரியல. வாங்குறதாக வாங்கிக்கலாம், அதாவது கிரிப்டோ வாங்குறதாக வாங்கிக்கலாம், பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம், ட்ரேட் எல்லாமே பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு எக்ஸ்சேஞ்சர் தான். எக்ஸ்சேஞ்சர்னாலே உங்களுக்கு தெரியும் செம்ம ட்ரஸ்டடுன்ட்டு. இதுவும் அதே மாதிரி தான் ட்ரஸ்டடு. நான் ஏன் கொஞ்சம் பயப்படுறேன்னா அந்த 400 காயின் வந்துருச்சுன்னா நமக்கு செம்ம இதுவாக இருக்கும், அதாவது செம்ம ட்ரஸ்டடு. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அதாவது முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களோட காயினை லான்ச் பண்ணுறாங்க. இப்போது அலாதீன்னா TNC அது மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. இதில் போனீங்கன்னா உங்களோட ரெஃபரலுக்கு எவ்வளோன்றதை நான் சொல்கிறேன்.
அப்பான் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஐஓ ஆல் யூசர் யூசிங் யுவர் ரெஃபரல் கோட் வில் பி கிரெடிட்டட் அடிஷனல் 50% ஆஃப் தி பினிக்ஸ் பேலன்ஸ் ஆன் தி எக்ஸ்சேஞ்ச். அவங்க எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ வச்சிருக்காங்களோ, இப்போ உங்ககிட்ட 500 இருந்துச்சுன்னா அதிலிருந்து எனக்கு ஒரு 15% வரும் எக்ஸாக்டாக சொல்ல போனால். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட இன்விடேஷன் கோட் இந்த இடத்துலருக்கும் போய் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்பர் ஆஃப் அன்கன்ஃபார்ம்டு, அதாவது எவ்வளோ பேர் கன்ஃபார்ம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டு, அது எல்லாமே எவ்வளோ இன்விடேஷன் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே காட்டுங்க. இதில் போனீங்கன்னா அவங்களோட கம்பெனியை பற்றி நீங்கள் ஃபுல்லாக ஒயிட் பேப்பர்னு ஒன்று இருக்கும். ஒயிட் பேப்பர் இருந்தாலே கொஞ்சம் ட்ரஸ்டடு, ஒயிட் பேப்பர்னாலே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை வராது நமக்கு. ஒயிட் பேப்பர் போய் படித்து பார்த்து ஸோ கம்பெனியை பற்றி தெரிஞ்சுங்க. நான் ஃபுல்லாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்ல வந்து எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. இதிலேயே வேறு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை. நீங்கள் சைனப் பண்ண போகிறீங்க, சைனப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுங்கள். சைனப் போனச்சாவே பார்த்தீங்கன்னா 400 பீனிக்ஸ் தராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு 50% தராங்க ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்ல வந்த எல்லாத்தையுமே சொல்லியாச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலினா டிஸ்லைக் பண்ணுங்கள். கீழே ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.